அம்மா, இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா? இன்னைக்கும் தூர்தர்ஷனுக்கு போய் வழக்கம் போல கையெழுத்து போட்டு வந்தாச்சு. அம்மா, இன்னைக்கு வீட்டுல என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்க? அம்மாவை பேட்டி எடுக்க போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படியெல்லாம் ரீல் விடுற? டேய், எப்பெல்லாம் எங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் மரியாதை குறையற மாதிரி இருக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெகா சைஸ் பொய்ய சொல்லி என் இமேஜை பூஸ்ட் பண்ணிக்குவேன். சார், நீங்களே தூர்தர்ஷன்ல டேபிளுக்கு டேபிள் ஃபைல் எடுக்கிறவங்க, நீங்க எப்படி சார் அம்மாவை பேட்டி எடுக்க முடியும்? இது உனக்கே ஓரம் இல்லையாடா. அடேய், மும்பை எக்ஸ்பிரஸ் தாடிக்காரா, ஏன் ஐடியா புரியாத அந்நியனா இருக்கியாடா? இந்த சச்சின் கையில பேட்டை எடுத்துட்டாலே சந்திரமுகி மாதிரி சென்சேஷன் தான்டா. எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. காலையில 11 மணிக்கு ஜெயா டிவில என்ன வருது? சட்டசபா நிகழ்ச்சி. அதுல யார் வராங்க? அம்மா வராங்க. வர்றாங்கல்ல, அதை வச்சு என் பிளேய பாரு. ஏம்பா போன் வருதுப்பா. அப்புறம் வர சொல்லேன்டா, கிளம்பு. இங்க வருதுப்பா. இந்த போனா ஏய், இது என் ஒய்ஃப்டா. எங்க இருக்கீங்க? தலைமைச் செயலகத்துல இருந்து தான் பேசுறேன். சார், என் ஒய்ஃபோட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைப்ரைட்டரை ஸ்டாப் பண்றீங்களா? தேங்க்யூ. சொல்றா, அம்மா வந்துட்டாங்களா? அம்மா கார் வாசல் வரைக்கும் வந்துருச்சு. கதவை திறந்துக்கிட்டு அம்மாவே உள்ள வந்துட்டாங்க. அம்மா வணக்கம்மா. அம்மாவை காக்க வைக்க முடியாது, நீ போனை வச்சிரு. நீங்க கேள்வி கேட்டு அம்மா பதில் சொல்றதை நான் கேட்கணுங்க. ஒன்னு செய்யறேன், போனை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே அம்மாவை பேட்டி எடுக்கிறேன். நீ அப்படியே நைஸா ஒட்டு கேட்டுக்கோ, ஓகேயா? அசிஸ்டன்ட், போனை படி. அம்மா, விவசாயிகளுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிக்க போறீங்கம்மா? இந்த சூழ்நிலையில் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். அம்மா, மெட்ராஸ்ல டிராபிக் ரொம்ப ஓவரா இருக்குது, இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதாமா? மெட்ரோ ரயில் இயக்கத்தை சென்னையில் செயல்படுத்த நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். என்ன மேஜை தட்டுற சத்தம் கேக்குது? அது இவ்வளவு வித்தியாசமான கேள்விகளை நான் கேக்குறதுனால தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. செல்லம் கேட்டில, பேட்டி முடிஞ்சு போச்சு, லஞ்ச் இங்கதான் சாப்பிட்டு போகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அம்மா. அம்மா கூட சாப்பிட போறீங்களா? ஒரு நிமிஷம் எங்க அப்பா பேசணுமா? மாப்பிள்ள, இந்த செயின் அடகு வச்சு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துடுறேன், டவுரி கணக்கில் வச்சுக்கங்க. ஒரு செகண்ட் இருக்க. யாரது? ஓ, பன்னீர்செல்வம் சாரா? என்ன விஷயமா? அமைச்சர் பொன்னையன் சார் என்னை இம்மிடியட்டா பார்க்க சொன்னாரா? ஒன்று செய்யறேன், நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிருங்க. மாமா, ட்ரபிள் கொடுக்காதீங்க, பிஸியா இருக்கேன். ஐயா, வச்சிடுறேன். அந்த 15-20 முடியுமா பாருங்க. அமைச்சர் ஜெயக்குமாரா, இப்படியே பிராட தரம் பண்ணிட்டு இருந்தா எங்க போய் முடியுமா? எனக்கு விஜயகுமார் வணக்கம். வேணும்டா. உங்க எல்லாருக்கும் பிரேம்குமார். இந்த ஷாக்கு போதும்டா, விளையாடாமலே ஜெயிப்பண்டா. இங்கடா என்ன, நம்ம கையை காணல? இதோ நம்ம கை வந்துருச்சு. கையாவது காலாவது, நான் தலை போற அவசரத்துல வந்திருக்கேன்டா. சீக்கிரம் டிவியை போடுங்க, இன்னைக்கு நான் டாக்டர் கலைஞரை பேட்டி எடுக்கிறதா என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. அவ தான் கூப்பிடுறா. கலைஞர் வந்துட்டாரா? ஐயா இப்ப வந்துருவாங்க, போடேன்டா டிவியை போடுறா. வேற வேற அடுத்து அடுத்தது போடுறா. இப்ப வந்துருவாங்க, பேசுவாங்க பேசுவோம். அடுத்து அடுத்து தமிழ் யாரையும் தலை வணங்க வைத்ததுல தலை நிமித்தி தான் வச்சிருக்கேன். ஓய்வில்லாம உழைக்கிறீங்க. சூரியனுக்கு ஏது ஓய்வு? ஆஹா, இதையே நீங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க? சன்னுக்கு ஏது சண்டே. அடடா, எப்படி ஐயா உடனுக்குடன் சாதுரியமா நகைச்சுவையா உங்களால் பேச முடியுது? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமனும் நாகப்பழக்கம். சரியா சொன்னீங்க ஐயா. நீங்க கடந்து வந்த பாதையை பத்தி? தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டியிருக்கிறேன். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. சோதனை மீறி சென்றால் வேதனை, அதையும் தாண்டி வந்தால் சாதனை சாதனை சாதனை. இதுவே என் போதனை ஐயா. அடுத்த கேள்வி மன்னிக்கணும், இடையராத எழுத்து பணி இருப்பதால நான் இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. செல்லம் கேட்டில, பேட்டி பிரமாதம். சரி, எப்போ வீட்டுக்கு வரீங்க? இந்த கூட்டணி கட்சிகளோடையெல்லாம் சீட்டு ஒதுக்கீடு எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வரட்டுமா? வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அப்பாவுக்கு அவருக்கு ஏதாவது மாலை வாங்கி போடணுமா? நல்லா தானே இருந்தாரு. விளையாடாதீங்க, அப்பா பேசணுமா? கொடுக்குறேன்.
சொல்லுங்க மாமா. மாப்பிள, எங்கிட்ட இருந்த மோதிரம் செயினி எல்லாம் வித்து தந்துட்டேன். இப்ப எங்கிட்ட வெள்ளி அருணாக்குடி தான் இருக்கு. அதையும் வித்து 2000 ரூபாய் கொடுத்துட்றேன். டவுரி எடுக்கல வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ். தமிழ் என்னையும் மாமனாரையும் எப்படியெல்லாம் சேர்த்து வைக்குது. ஓகேடா, இதை வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக நான் இங்கேயே ஓட்டிடுவேன். சரி சரி, கச்சேரி ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட 750 ரூபா கடை வாங்கினியா, எப்போ திருப்பி தரப்போற? நிலுவையில் இருக்கிற அந்த தொகை வறட்சி காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடியா? ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். சரிப்பால் எடுப்பேன். தோட ஐஸ்வர்யா ராய் ஆஃபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி ஃபிகர் கூட என்னால் செட் பண்ண முடியலையே. என்னது, நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்த பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே, அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே, பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. கவலைப்படாத, எங்க அக்கா வீட்டில் ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைலு? ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட, தண்ணி அவ்வளவு ஊத்தாத, நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட முடியாதுல. ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நல்லு நறுக்கு நல்லு திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன். வை வை, அட வாசம் அடிக்கும்ல, காட்டி குடுறது தடி சுவை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆ, ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்ல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசம் பிஜிபி தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போட, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, இது இது ஓடுறது போடுறது. அட பாவீங்களா, ஒரு மினி முனியாண்டி விளாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிட போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களையா? உனக்கேயா வயித்தறிச்சலு? நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ காலப்படாத, இந்த அங்கிள் இங்கே தங்குச்சு தூங்கும் போது ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனால் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்டா. குறிச்சாதா லஞ்சு? அடே, காட்பேக்குள்ள கோழினா பிரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா. என்னடா 4-5 பேரை உட்காந்து லட்டு தின்னு இருக்கீங்க. அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். ஏயா, குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. ஓடா மண்டு, எனி டைம் வெடிக்கும். டேய் டேய் டேய், அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய், லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ, அது எனக்கு. அடா பாவீங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட் பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். டேய், ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன யார், நீ தோசிட்டு வாயா. இந்தா 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 இந்தா
இது எம்டிவி சட்டை, இது விடிவி சட்டை, இது ஜிடிவி பேண்ட், டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வரது முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அதை பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணியில எருவு மாட்டோட எருவு மாடா நிக்கிற பார்ட்டி நீக்கி நீ ஏன் வாஷிங் போடும் போது சிட்டி பிராட் அப் நான் போற கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பத்தியில நீ பேசறா? வை, இந்த ஜீன்ஸ் கருமத்தை போட்டு மூணு மாசம் ஆச்சு. எஸ், நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர், பேசக்கூடாது. பேசுறேன், டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டில கேஸ் போற, அதுக்கு நான் இதை வாஷ் போடுறேன். ஏய், இதெல்லாம் ஓவர் அழும்பு, இது அழுக்கே இல்ல. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா? அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இதுயா வர இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணிகளை முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட கத்தி மாதிரி அயன் பண்ணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமும், இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி, முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல, பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன், நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டின்னு வந்தா எல்லாம் தான் போட்டி தானே? ஆமா, போட்டி தான். சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஆமா, ஓகே ஓகே. செகண்ட், ஏய் கிறுக்கு பீரோலாக இருக்கணுவா? இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இதுல காலர் தவிர எல்லா இடத்தையும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்ன வேட்டி, இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன்? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன சொல்றேன் மகளே, என்ன அது? நான் பாக்குறது தான் வெளிய சிட்டி கல்ச்சர், உள்ளுக்குள்ள வில்லேஜ் கல்ச்சர். அதுக்கு ஐயா, ஐயோ, இந்த ஆள் சவுண்டுக்காக சைலண்டா போற. கோபப்பட்டவனுக்கு கோமணம் தான் மிச்சம். ஹலோ, இப்ப லைன் கிளியரா கிடைக்குது. மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் அவன் இன்டர்நெட் ரேஞ்சில் லவ் பண்ணிட்டு இருக்கிறான். நீ என்னடா வெட்டுமுள்ளி டிப்பிட்டில் நூற கட்டி அதில் ஃபோன் செஞ்சு புதிய வார்த்தைகள் ஸ்டைல லவ் பண்ண சொல்றியே, இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது ஓதும். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதில் நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. ஆறு ஏழு மாசமா நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கமே, உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ குஞ்சரம்மா. அது வேற ஒண்ணு இல்ல, கிராஸ் டாக். மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி? ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். அலைபாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைபாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் ஒண்ணு லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன கண்ண கலங்க வச்சு, பொண்ண புறம்ப வச்சு, என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு மூன்றாம் பிறையே, நீ முழுநிலவாவது எப்போது? பூங்குடியே, உன் ஃபுல் ஃபிகரை நான் பார்ப்பது எப்போது? தரையிறங்கி வா, என் தாகம் தணிக்க வா, மனம் இறங்கி வா, நாம் மகாபலிகளும் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம். யார் பிரசவத்துக்கு அப்புறம்? என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான். உன் பிரசவமா? ஹாய், சாரி, ராங் நம்பர். எல்லாம் ஓவர். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு, ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நானாவது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. குழந்தைக்கு இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன குடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறார்ல குவாட்டர், அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் எனக்கு குவாட்டர் தான் குடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு குடு. திருப்பதி, திருப்பதியும் காண, அந்த சிகப்பு சட்டி குழந்தையும் காணமே. திருப்பதி, திருப்பதி. என்னமா?
என்னங்க திருப்பதியை பாத்தீங்களா? எங்காவது குழந்தைய மூஞ்சி காட்டி பயமுறுத்திருப்பான் பாரு. ஹாய் மாமா. ஹலோ அத்தை. ஹாய் திருப்பதி. மாமா ஒரு குரங்கு, தாடி மாமா ஒரு குரங்கு. ஏப்பா திருப்பதி பாத்தியா? நான் பழனிய பார்த்தது இல்லையே. ஐயோ நான் அதை கேட்கல பையன் பையனை கேட்டேன். நாய் பிடிக்கிறவங்க புடிச்சு போயிருப்பாங்க. எறும்பு கடிச்சிருக்கு பொண்ணு. யாரு என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம மூணு குழந்தைங்களும் பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் ஒய்ஃப் ரம்யா. நமஸ்காரம் சேச்சி. இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம், ஞா நோக்கிக்கோளாம். சரி, இவங்கெல்லாம் யாரான வேலைக்காரங்களா? ஏய், யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா? That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எனக்கு வேலை வட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன். But I got job. Basically, I am a vastu consultant. Vastu consultant means... அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்கே கட்டுறது, பாத்ரூம் எங்கே வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இதை பார்த்தீங்களா, கும்பலாக நிற்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்தில் வந்து என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ற. நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போகலான்னு தான் சொன்னேன். உங்க அம்மா கேப்பியா பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. உம்மனா நீ ஒன்றும் பயந்துடாத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னமா? உங்களோட பேசணும், வாங்க. இதோ வந்துட்டேன். பேசிட்டு கலஞ்சு போய் நிக்குது. சுகர் இருக்கே, 400 மேல ஏகிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகரு? இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமாலையா? செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமலை வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்ணு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒன்னு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கறத கூட வாங்கி. எனக்கு மாலைக்கண் நோயாடா, எனக்கு மஞ்சக்காமலையா, எனக்கு சுகராடா, என்ன நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவார். ஏன்னா இவருக்கு பிபியும் இருக்குல்ல. சரிப்பா சரிப்பா, விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா, இது பாரு நார்மலா இருக்கு. அப்ப நார்மலா சுரஞ்சிட்டு நார்மலாங்கறியா? இது ரத்த கண்ணீர் தான், நீங்க தள்ளி உட்காருங்க. சரி, உங்க வெள்ளாட்ட எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சுட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்தீங்க, டிஃபன் கிடையாது. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல, தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டங் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? எந்த விளையாட்டு? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். நீ முதல்வன் படம் பாத்தியா?
பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, அந்த பாட்ல இன் பிட்வீன் கேப்ல மனிஷா குரலா வெத்தையை போட்டுட்டு நான் கண்ணிட்டோம், அதை அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலையை போட்டு நான் கண்ணிட்டுவியா, அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தல போட்டு நான் கண்ணிட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்க. ஓகே, யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் எனக்கு வெக்கமா இருக்கு, கண்ணு மூடுங்க கவ்வுற. குட்டிய விட இவிட, அது எந்த குட்டியானோ நின்று குட்டிய விட. ஓமனே, எந்த ஓமன குட்டி, குறைச்சு வரணும். கண்டிட்டல்லே, ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும். ஓ, கிருஷ்ணனோ? என்ன இது கோலம்? கோலமல்ல ஓமனே, கோலமல்ல. ஈ ஜீவிதத்தில் பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து, பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரெண்ட் ஆக்கும். ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து, மண்டை வளர்த்து, மண்டை மேலே ஒரு கொண்டை வளர்த்து. கண்டு எந்த சிரி சிரி நிறுத்தணும், புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி. ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பச்சை ஞான் கரையண்டா ஓமினே, ஞான் ஸ்டேட்டே மாறி. மனசுல இல்ல, இனி எந்த மதட்டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா, எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயனா, எந்த பீடி மலபார் பீடி, எந்த நாதம் ஜண்டை, எந்த நடனம் கதகளி, நாக்கல சூடு வச்சுட்டு உனக்கு புத்தி வரலையா? தீ கொண்டு சுட்டபுன்னு உள்ளாரும், பச்சை ஆரட்டில நீங்கள் நாவல சுட்டவடு. இது ஐயன் வள்ளுவர் பறஞ்சதான், அதுகொண்டு நீங்களுக்கு டவுட் உண்டெங்கில் சோலமும் போப்பையாவிடும் சோதிக்கணும். கிருஷ்ணா பேசாம போய்க்கோ. ஓ, ஞான் போனோ? இது நல்ல தமாஷ் குட்டி, நின்னை பிரேமிக்கான் வேண்டி ஞான் ஒருபாடு தியாகம் செய்தறியோ. ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து, பட்சே ஞான் டிஃபரெண்ட். ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து, இது எൻ്റെ കേരള അമ്മ ചീമാ തമ്പിരാട്ടി, இது എൻ്റെ കേരള അച്ഛൻ വടക്കൻ്റെ വീരകഥാ മമ്പട്ടി. അച്ഛൻ പറഞ്ഞോടു പറഞ്ഞോടു മോളെ. ഓമന എൻ്റെ മാവ് കൃഷ്ണൻകുട്ടി ഉമ്മേല വളരെ പ്രേമം. അതെ, നീ സമയിച്ചെങ്കിൽ ഇപ്പോഴേ പരിസം പോണം. മരിക്കണ്ട മരിക്കണ്ട മരിക്കണ്ട, കുഞ്ഞ് കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ അപ്പുറം മരിച്ചാൽ. അച്ഛൻ ഇവിടെ വരൂ. വർമ്മക്കലെ അറിയോ? അറിയോ അറിയോ അറിയുമോ? അമ്മേ, കേരള ഞരമ്പടി അറിയുമോ? നന്നായിട്ട് അറിയുമോ? കുറച്ച് കുറച്ച് അറിയും. எப்பவுமே என்ட்ரி யாரும் எதிர்பாராத விதத்துல இருக்கும். யார் சார் நீங்க? வெளிய மழை பெய்தா? ரெயின் கோட் வந்துருக்கீங்க? புரண்டு படுக்கிற ஃபுல் ஃபேஸ் பாருடா. ஜெய், நம்ம யோகராசரா. அவரோட ஆஸ்திரேலியா பார்த்து யோகராசரா. ஷட் அப் யூ இடியட்ஸ். நான் யோகராசாவும் இல்ல மன்மதராசாவும் இல்லடா. ஐ அம் சிபி ஃப்ரம் சிபிஐ. ஆஸ்திரேலியாவில இருந்தே உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் தான் நானு.
பல்லதா? அத நான் சொல்லணும்டா, உன் சொந்த ஊரே இது. அடி புட்டி, கரட்டி புட்டி, சொல்லு புட்டி. கல்லு புட்டி, இனிஷியலோட ஒரு ஊரா சொல்றா? புழுதிப்பட்டி சார். அத்திப்பட்டி, புழுதிப்பட்டி. அட்லஸ் மேப்ல பார்த்தா கூட தெரியாத ஊருங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டே பார்க்காத இந்த மூஞ்சிக்கெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் லைஃப். ஆஸ்திரேலியா டூரு, அங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஃபாரின் ஸ்டே, கால்ல போடுறதுக்கு நைக்கு, உட்கார்றதுக்கு ஃபாரின் பைக்கு. இந்த அளவுக்கு வசதியா வாழ்றதுக்கு வாட் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்? கம் ஆன் டெல் மீ, வாட் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் வருமானம்? சொல்லு சொல்லு. டேய், தலையில கலரு, டைட்டா டிஷர்ட். உண்மையை சொன்னீங்கன்னா சன் மியூசிக்ல உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தருவேன். இல்லைன்னா உங்க லாஸ்ட் மியூசிக்கை நானே கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. மாணிக்க என்ன, அனில் அம்பானியுடைய அண்ண மகனா இல்ல முகேஷ் அம்பானியோட மூத்த சகோதரனா? எப்படி உங்களுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு? நீ சொல்றோ, வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணால் நல்லா சம்பாதிக்க முடியும் போல இருக்கு. நாமளும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன். தேவைப்பட்டா நீங்கள் அங்கே வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். ஓகே, ரைட். சிபிஐனா என்னன்னு கேட்க மாட்டீங்களாடா? என்ன சார்? சென்னையில் பெக்கிங் இந்தியன். பாய். அண்ணே, நீங்கள் பாட்டுக்கு வீடியோ கேமரா வாடகை கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பிளாக்மெயில் பண்ண ஒரு கேஸ் சிக்கலையே. லதா, நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல? தெரியவே தெரியாது. முக்கியமா உன் புருஷ ராஜேஷ்க்கு தெரியவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிடும். ராஜேஷ்க்கு அப்படி தெரிஞ்சதுனா அவனுக்கும் வசந்திக்கும் இருக்கிற கள்ள தொடர்பு நாம அம்பலப்படுத்திடுவோம். ஆனா நான் இப்ப மூணு மாசம். மூணு மாசமா? கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துட கூடாது. கள்ள உறவுடா, ஒரு ஒரு லட்சம் கேட்கலாமா? மஞ்ச பை ரெடி பண்ணி வை. ரெடி. முதல்ல உன் புருஷன் ராஜேஷோட கதையை முடிப்போம். ராஜேஷ போட்டு தள்ள போறாங்க. மஞ்சப்பை பத்தாதரா, பிரீஃப் கேஸ் ரெடி பண்ணு. ரெடி பண்ணிடுறேன். கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிடும். ரேவதி வேற உள்ள வரா? அப்படின்னா பிரீஃப் கேஸ் பத்தாதரா, சூட் கேஸ் ரெடி பண்ணு. ரேவதிக்கு தெரியாது நட்ராஜ் என்னோட ஆளுன்னு. கொஞ்சம் ஜூம் பண்ணி போக முடியுமா? டீடைல்ஸே தெரியலையே. நான் பாலு மகேந்திரா, நீ பி சி ஸ்ரீராமாடா. நாம் என்ன அவார்டு கார்டா படம் எடுக்கிறோம், அமௌண்ட்டு கெடுக்கிறோம். நீ இங்கே இரு, நான் புதருக்குள்ள போடுறேன். இந்நேரம் நடராஜ் ரேவதிய போட்டு தள்ளிடு. அப்போ வசந்தி என்ன பண்றது? அதுக்கு தானே உன்ன நான் இங்க வர சொல்லிருக்கேன். அவ கதைய நீ முடிச்சிரு. ஓகே. சபாஷ். தவறான உறவு, தவிர்க்க முடியாத கர்ப்பம். சம்மதிக்கிறவங்களுக்கு பணம், சம்மதிக்க மறுக்கிறவங்களுக்கு மரணம். என்னடா முழிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசினது, போட்ட பிளான், உங்க கள்ள உறவு எல்லாம் என் வீடியோ கேமராவில் பதிவாயிருக்குடா. இது எங்க கேமராலயும் பதிவாயிருக்கு. யாரா நீ? யூனிட்ரா. நான் எடுத்ததெல்லாம் நீயும் எடுத்திருக்கியாடா? ஆமா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிசினஸாவே ஆயிட்டு இருக்குல்ல? ஏண்டா, எங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எங்க கிட்ட ஆர்கியூ பண்றே நீ? நோ ஆர்குமெண்ட்ஸ், ஒன்லி பிசினஸ். நான் இவங்க ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டை நாம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாமா? பாதிலாம் வேணாம், மொத்தமாக கொடுத்துறோம். ஓகே, அள்ளி கொடுங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங். ஆக்சன். அம்மா, ஏன்டா அடிச்ச? டேய், சீரியல் எடுக்கிறதே கஷ்டம், அதுலயே மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம். மாவன அதை திருட்டு வீடியோ எடுக்கிற. ஏய், இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப அந்த லதா பொண்ணு மூணு மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்கு. ஓகே. லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷ ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் ஆஃப் பண்றான். ஒன் சைடு விடுறான். ஆனா ஆனந்த் ரேவதியை வச்சிருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கான். விளங்கிச்சா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? அத நான் சொல்றேன். சொல்லு. ராஜேஷ்க்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்கு. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஆனந்த். ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறக்கு. சரி. ஆனா அந்த குழந்தையோட அப்பா நட்ராஜ். நட்ராஜா? நட்ராஜுக்கும் கீதாவுக்கும் குழந்தை பிறக்கு. ஆனா அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ். இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறக்குது. அப்ப ரேவதிக்கு அங்கதான் நாங்க கதையில ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். உங்க குண்டையா வச்சீங்க? ரேவதிக்கு பிறக்குற குழந்தை ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபியா? அந்த டெஸ்ட் டியூப் பேபி வளர்ந்து பெரியவனா ஆகுது. டியூப் வெடிச்சிடாது. டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடுறாங்களா? ஆமா.
தொடர்பான தலை சுத்துதான் என்னால தாக்க முடியலடா. நீங்க தொடரும் போடுங்கடா.